கஷ்டம். ஆமாங்க, உண்மையிலே இந்த டிரைவரில் ஓட்டுறதுல இன்னைக்கு வாழ்க்கையிலே ஏன்டா இந்த தொழிலை எடுத்தோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரோடு. நோக்கி எந்த வண்டி உண்மையாகவே இந்த ப்ரைவேட் பஸ் டிரைவர்கள், டிஎன்எஸ்சி பஸ் டிரைவர்களாங்க இந்த ரோட்டில் ஓட்டி ஒரு 3 மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஸ்ஸே தரையோட முடியும் போட்டுருக்குதுங்க. அந்த அளவுக்கு வண்டி கீழே அடி வாங்குது. ஆச்சி, ஐயோ எத்தனை வண்டிங்க கீழே பம்பர் அடி வாங்குது. சே ஐயோ, சரிம்மா ஆப்போசிட்டில் வரணும்னு நினைக்க போது ஐயோ அப்படியே ஸ்லோ ஆகிட்டாருங்க. சே பாவங்க, என்ன பண்ண முடியும், அங்கே அந்த வண்டி தாங்க, அந்த வண்டி தான் பாவம். பாவங்க உண்மையாக அடி வாங்கினதா வண்டியே ஸ்லோ பண்ணிட்டாரு. இந்த மாதிரி எல்லோ போர்டுக்காரங்க, அதாவது டீ போர்டுக்காரங்க வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ காமிங்க. ரூட்டு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு உங்கள் ஓனருக்கு, அவருக்கு இந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சுப்பார் கண்டிப்பாக. வா, அது நீங்கள் என்ன தான் ஸ்லோவாக போனாலும் எவ்வளோ தான் நேக்காக ஓட்டினாலும் அண்டர்பாட்டு வந்து இந்த இடத்துல தரையை டச் பண்ணி தான் அனுப்பிடும். பாவம் வாகன ஓட்டிகள் வந்து கொஞ்சம் அம்மா பெரிய சிரமத்துக்கு இல்லாத வாழ்க்கையிலே ஏன்டா இந்த தொழிலை எடுத்தோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரோடு வச்சுருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அச்சோ என்னது அவரோட சாமி, பாவங்க புது வண்டிங்க. சே, மனுஷனுக்கு நீ மனசே இருக்காதுங்க. போகிற முடியும் நீ எந்த இடம் அடிபட்டுன்னு தெரியாது. ஒன்றும் பெருசாக அடிபட்டுக்கூடாதுன்னு கீழே ஏதாவது அந்த பங்க்சரு இதாச்சுன்னா வண்டி ரைஸ் பண்ணுற கூட சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது எதாவது அடிபட்டு நான் அப்படி தான் மனசை தேர்த்துக்கணுங்க, வேறு வழி இல்லை. மொபைலாக வண்டியை இது பண்ணுவாங்க, மொபைல் ரிப்பேர் வெஹிக்கிள் மாதிரி இங்கே வந்து நின்று கொடுங்க. எந்த வண்டி, நான் சரியாக கவனிக்கிறேன், நான் இந்த புது வண்டி பார்த்து அப்படியே நின்ட்டேங்க. வண்டி ஜம்முன் இருக்குதுங்க, என்ன மாடல்னு தெரியல. யாராவது மாடல் தெரிஞ்சால் இந்த வண்டி என்ன வரணும், ஆம்புலன்ஸுக்கேவா. உள்ளே போகிற பேஷண்ட்டோட நிலைமை நினச்சி பாருங்க என்ன ஆகும்னு. இந்த குடும் குடுங்கிட்டு போனால்
சர்வீஸ் ரோடு தான் கொஞ்சம் நீட்டாக போட்டு தரலாம் பாருங்க. பாரு ஆம்புலன்ஸும் இந்த திணற திணறது. மனுஷனோட வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு கொடுமை உண்மையாகவே. நல்ல இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அதுன்னு எவ்வளவோ ஹை டெக்னாலஜி வந்துருச்சுன்னு ஒன்று இந்த ரோட்டுக்கு ஒரு அடிதடியே இருக்குதுங்க. ஒரு நிமிஷம் லாரிக்காரே ஸ்ட்ரக் ஆகிட்டே இருங்க. லீவ் கட்டால என்ன ஆகுதுங்க? உண்மையாகவே இந்த ப்ரைவேட் பஸ் டிரைவருங்க, டிஎன்எஸ்சி பஸ் டிரைவர்களாங்க இந்த ரோட்டில் ஓட்டி ஒரு 3 மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறுத்து போய் கிடக்குறாங்க. நான் சொல்கிற தகவல் வந்து கண்டிப்பாக நீங்கள் எந்த பஸ் டிரைவர்கிட்ட பேசுனீங்களோ சொல்லுவாருங்க. நான் எந்த பஸ் டிரைவரும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலீங்க. ஒரு டிரைவர் அப்படியே ரொம்ப ரொம்ப படாத பாடுங்க, மனசில் இருக்கிற ஆதங்கள் அப்படியே நம்மகிட்ட சொன்னாருங்க. இங்கே எவ்வளோ சிரமப்படுறேன்னு சொல்லிட்டுங்க. ஆனால் நீ என்ன எடுத்து போட்டாலும் விடிவு வேலை வரலையே அப்படின்னு கேட்டாருங்க. நம்மளுக்கு அங்கே தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நீ எடுத்து போகிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எங்களுக்கு எதுவுமே ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாருங்க. என்ன ஒரு அடி பாருங்க. பஸ்ஸே தரையோட முடியும் போட்டுருக்குங்க, அந்த அளவுக்கு வண்டி கீழே அடி வாங்குது. ஆச்சி, ஐயோ எத்தனை வண்டிங்க கீழே பம்பர் அடி வாங்குது. சே ஒரு வண்டி, ஐயோ
ஆ சொன்னாங்கம்மா சொன்னாங்கம்மா அங்கே இருக்காங்களா? சரிம்மா 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 வண்டி வருமா இல்லை வண்டி அங்கே இருக்குமா? சரிம்மா சரிம்மா ஓகே ஓகே ஓகேம்மா நான் நாளைக்கு போய்க்கிறேன். ஓகேம்மா ஆப்போசிட்ல வர வேண்டாம் நினைச்சு. ஐயோ அப்படியே ஸ்லோ ஆகிட்டாருங்க. சரி பாவங்க என்ன அட்டி தெரியுங்களா, ஒரு சார் அப்படியே வண்டி நின்றுச்சு. ஸோ என்ன பண்ண முடியும், பாவம் ஓனர்கிட்டையும் பட்டம் வாங்கணும். இந்த மனுஷன் என்ன பண்ணுவார் டிரைவர் பாவம், அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சொன்னால் புரியுமா? தயவுசெய்து இந்த மாதிரி எல்லோ போர்டுக்காரங்க, அதாவது டீ போர்டுக்காரங்க வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ காமிங்க. ரூட்டு எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு உங்கள் ஓனருக்கு, அவருக்கு இந்த வீடியோ பார்த்தா புரிஞ்சுப்பார் கண்டிப்பாக. வா வா, அது நீங்கள் என்ன தான் ஸ்லோவாக போனாலும் எவ்வளோ தான் நேக்காக ஓட்டினாலும் அண்டர்பாட்டு வந்து இந்த இடத்துல தரையை டச் பண்ணுறங்கிறது கேரண்டிங்க. அதனால் எல்லோ போர்டுக்காரங்க தயவுசெய்து இந்த வீடியோ கிடச்சிதுன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஓனருக்கு காமிங்க. ஏதாவது சொன்னாலும் கூட இந்த மாதிரி ரோட்டில் நான் ஓட்டையில் எப்படி வந்து கீழே இது பண்ணாமல் இருக்கோம்னு, ஏதாவது அது ஐ மீன் ஜென்யூனாக இருந்தால் இந்த ரோட்டில் தான் போய் ஆச்சு அப்படின்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே அப்படி தான் கிடக்கு. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் இந்த ரூட்டில் போனாலே கொஞ்சம் இதாக இருக்குன்னு. வேறு வழி கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ உங்கள் அண்டர் பார்ட்ஸில் ஏதோ டேமேஜ் ஆச்சுனாலோ இல்லை சைலன்சரில் ஏதோ அடிபட்டாலும் சஸ்பென்ஷன் ஏதாவது சீக்கிரம் போனாலோ இல்லை புதுசு இப்போ தான் மாற்றணும் மறுபடியும் போயிடுச்சுனாலோ அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஸ்பாயிலான ரோடு தான். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக பேசலாம். இப்போ அவன் எல்லோ போட்டுக்காரங்கள ரொம்ப கஷ்டம், இது ஓனருக்கு பதில் சொல்லணும், சவாரியும் கிடைக்காது, கஷ்டப்பட்டு ஓட்டணும், நைட்டும் பகலும் ஓட்டணும், இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டணுங்கிற நினைக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் கார் மாதிரி நீங்கள் அடைச்சாலும் ப்ரைவேட் கார் மாதிரி நீங்கள் ஒரு நாளோட முடிக்க போகிறதில்ல. ஒரு நாளில் 8 ட்ரிப்பு 7 ட்ரிப்பு ஒரே ரூட்டில் அடிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ரூட்டெல்லாம் அடிச்சிங்கன்னா கிளச்சை மீது சின்னச்சு என்னாகிறதுங்கப்பா உங்கள் கால், எங்களுக்கே வருத்தமாக தான் இருக்குது. இந்த வீடியோ தயவுசெய்து கொஞ்சம் நிறைய பெரிய அதிகாரிகளாக ரீச் ஆகட்டுங்க. கருணாநாயக்க பாலத்தில் ஒரு நல்ல சர்வீஸ் ரோடு போட்டு கொடுங்க. கோயம்புத்தூர் ஏகத்துக்குமே ரோடு இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கல. ஓட்டுநர்களோட மனவேதனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்கள் நான் சொல்லுற மாதிரியே ஒரு எல்லோ போர்டுக்காரருங்க, யோசிச்சு பாருங்க, ஓனர் யார் வேறு யாரோ இருப்பாங்க, இவர் ஓட்டுவார், கீழே ஏதோ ஒரு முட்டிடுச்சுன்னு வைங்களே, அதை பார்த்து ஓட்டணும். அப்போ பார்த்து ஓட்டையில் கால் எப்படி வலிக்கணும், கிளச்சை நீச்சு 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 எவ்வளோ கால் வலிக்கணும், யோசிச்சு பாருங்க. நீங்களே ஓன் போர்டு ஓட்டுற நம்மளுக்கே இங்கே கொஞ்சம் தூரத்தில் வந்து வெறுத்து போயிடுறோம், வண்டி ஒதுக்கி போட்டுனா நிற்கிறோம், எல்லாம் பல்ல கடிச்சு ஓட்டுறாங்க. இவங்க வண்டி ஓட்டுறது தான் பொழப்பாகவே வச்சுருக்கிறாங்க. அந்த பொழப்புக்கு இந்த ரோடு கண்டிப்பாக ஏற்றது இல்லைங்க, உகந்ததும் இல்லை. எத்தனையோ பேர் இதை இந்த ரோடுக்கானால வேலையை விட்டு போனவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா. இப்போ நேஷனல் ஹைவே காரங்க கொஞ்சம் இது என்னன்னு பார்த்து, நம்மளுக்கு தெரியல இது யாருக்கு போய் ரீச் ஆகணும்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஏதோ அனுப்பிவிடுங்க. பாவம் வாகன ஓட்டிகள் வந்து கொஞ்சம்மா பெரிய சிரமத்துக்குள்ளாதாங்க. ஐயோ இதுக்கு முன்னாடி போன ஒரு வண்டி இப்போ தாங்க ஜஸ்ட்டுங்க அனைமே ஸ்லோவாக இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன பஸ்ஸு சரியான ஒரு இதுங்க, கீழே ஜடக்கன்னு அடிச்சுதுங்க. என்ன பண்ண முடியுங்க, அங்கே அந்த வண்டி தாங்க, அந்த வண்டி தான் பாவம் பாவங்க. உண்மையாக அடி வாங்கினதான் வண்டியே ஸ்லோ பண்ணிட்டு இருக்கேன்.